Now we do part 226. This is the last question in exercise 7.1 and important sum. If sin theta, cos theta and tan theta are in GP, then prove that this one. Sin theta, cos theta and tan theta. இது வந்து ஜிபியில் இருக்கு. ஜிபி அப்படிங்கிறப்போ தமிழில் இருக்கு பெருக்கு தொடர். இப்போ பெருக்கு தொடர் இருக்கிறப்போ நமக்கு ஏற்கனவே பார்க்க தெரியும் T2 by T1 equal to T3 by T2. சின்ஸ் இந்த மூணுமே ஜிபி பெருக்கு தொடர் பெருக்கு தொடர்ந்து இருக்கிறதுனால T2 by T1 equal to T3 by T2. So, T2 எது? Cos theta. So, cos theta by T1 sin theta. இது T1, T2, T3 by sin theta equal to T3 என்ன? Tan theta by T2 cos theta. So, cos theta by sin theta. Tan theta வர் sin theta by cos theta. சரி மல்டி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஸோ நவ் கிராஸ் மல்டிப்ளை sin theta into tan theta equal to cos theta cos theta cos square theta. இப்போ tan theta வை யூ கேன் ரைட் இட் அஸ் sin theta by cos theta. So, this is equal to sin square theta by cos theta. இந்த சைடு என்னக்கு cos square theta வா. அப்ப இந்த cos theta வா மேல கொண்டு போனா cos cube theta வா. So, sin square theta equal to cos cube theta. Or cos cube theta equal to sin square theta. இத வந்து We will use umbrellas. ஏதோ ஒரு இடத்துல யூஸ் பண்ண போறோம். இதுக்கு தான் இந்த ஜிபிங்கிறது கொடுத்துருக்கு. இந்த மூணு டேர்ம் ஜிபி பெருக்கு தொடர் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதுல இந்த இது வந்து அப்ளை பண்ணி வச்சுட்டோம். We want to use this now. இந்த க்வெஸ்சன்ல cos பவர் தீட்டா மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கு இல்லையா. ப்ரூவ் பண்ணணும். அப்ப இந்த 1 வந்து இப்ப எழுதக்கூடாது. You have to prove. So, you are considering LHS. இப்ப cos theta நம்ம எப்படி எழுதலாம்? cos by sin இல்லையா. அதர்வைஸ் cos cube theta whole square minus cos square theta. இப்ப cos வந்து cos theta cos cube theta minus sin cube theta. அதே மாதிரி இங்க காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா நமக்கு தெரியும் காட்டினுடைய பார்ந்தா காஸ் பை சைன். இப்ப இந்த காஸ் கியூப் அப்படிங்கிற இடத்துல இங்க நம்ம யூஸ் பண்றோம் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறத யூஸ் பண்றோம். சோ காஸ் கியூப் தீட்டாக்கு பதிலா இந்த ரவுண்ட் பண்ணதுக்கு பதிலா யூ கேன் ரைட் சைன் ஸ்கொயர் தீட்டா. இந்த டூ வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் வருது இல்லையா. இது கேன்சல் ஆனா ஒரு சைன் இருக்கும். சோ 1 பை sin theta ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை சைன் ஸ்கொயர் தீட்டா. சோ இது ஸ்கொயர் பண்ணினா 1 பை sin square theta minus cos square theta by sin square theta. டினாமினேட்டர் சேமா இருக்கு. அப்ப நியூமரேட்டர் அப்படி எழுதிக்கலாம் 1 minus cos square theta. 1 minus cos square theta is sin square theta by sin square theta. If you cancel, the answer is 1. So equal to cos. So this is very simple sum. இங்க ஜிபிங்கிற கண்டிஷன் வச்சு இங்க போட்டுக்கிறோம். இதுல எல்எச்எஸ் எடுத்துட்டு இங்க அப்படியே இதுக்கு வந்து நீ எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். இங்க பிகினிங்லயே காட் வந்து காஸ் பை சைன் அப்படின்னு எழுதிக்கலாம்.
இடத்துல ஹோல் ஸ்கொயர் கொண்டு வந்துட்டு காஸ் க்யூபுக்கு மேல சைன் ஸ்கொயர் போட்டு இதை கேன்சல் பண்ணி 1/sin² and this is equal to r. Thank you.